ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த மழை சீசனில் ஏற்படக்கூடிய சளியை சீக்கிரமாகவேவும் கரைக்கக்கூடிய நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அரை கிலோ நண்டு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ நண்டு எடுத்தோம்னா தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம். இதில் நல்லா மிளகு, சீரகம் இதெல்லாமே சேர்க்குறனால சளியை வந்து சீக்கிரமேவும் வெளியேற்றிடும். நண்டை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா அந்த நண்டில் இருக்க அந்த கவுள் வாடையெல்லாம் எடுத்துரும். நண்டு நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் ஒன்று பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். வதக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றினாலே போதுமானது. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகாய் இது கூட சேர்க்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். அடுத்ததாக இது கூட வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெள்ளைப்பூடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதாக நல்லா மசாலா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெங்காயத்தோட கலர் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். வெங்காயம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் அஞ்சு துண்டு இஞ்சி சேர்க்குறேன். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இதில் சீரகம், மிளகு இதெல்லாம் நிறைய சேர்த்துருக்கனால ஒரு சளிக்கு உகந்த மருந்துனே சொல்லலாம். பாருங்கள், மசாலா இப்போது ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு குத்துற மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறணும், இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புளிப்பு சுவைக்காக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நண்டை வந்து அந்த தண்ணியோடையவும் இது கூட சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்க்குறேன். இப்போது இந்த மசாலா எல்லாமே நண்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறணும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். மிளகில் வந்து ஏற்கனவே காட்டம் இருக்கும், ஸோ அதனால் மிளகாய் பொடி வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நண்டை நல்லா பரட்டி விட்டுக்கிறணும். இந்த உப்பு காரம் இது எல்லாமே நண்டோட மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும், அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே நண்டோட மிக்ஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த 5 நிமிஷத்துக்கு கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து இது கூட சேர்க்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா மறுபடியும் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த நண்டோட தேங்காய் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகும். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருவோம். 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நண்டு நல்லா பாருங்கள் ஒரு கூட்டு மாதிரி கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த நண்டு சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா சளியை வந்து உடனே களைச்சி வெளியேற்றி விட்டுரும். ஸோ இந்த மழைக்காலங்களில் சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நண்டை எடுத்து இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு அதோட சுவை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நண்டு கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.